மார்னிங். இன்னைக்கு காலையில் வந்து 5 மணிக்கே எழுந்திரிச்செல்லாம் ஃப்ரெஷ்ஷாகி ரெடி ஆகிட்டேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு மாமாவுக்கு பர்த்டே. சரி, மாமாக்காக நம்ம 30 வகையான ஐட்டங்கள் செய்யலாம். இன்னைக்கு மாமாவுக்கு வந்து 30வது பர்த்டே, அதனால் 30 வகையான ஐட்டங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். அது எந்த அளவுக்கு சக்ஸஸாக வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. சரி, ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நான் என்னென்ன செய்யத, எந்த டைமில் முடிக்கிற, இப்போ இன்றைக்கி மாமா பர்த்டேக்கு நான் என்னென்ன சர்ப்ரைஸ் பண்ணுறேன், என்னென்ன கொடுக்குற மாமாவுக்கு அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைட்டே பார்த்திங்கன்னா படுக்கும்போது 12 மணி ஆயிடுச்சு, 12க்கு மேலே ஆயிடுச்சு. சரி, கொஞ்சம் காயெல்லாம் அரிஞ்சிச்சு, எல்லாம் காலையில் எழுந்திரிச்சி எல்லாமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு பீட்ரூட்டெல்லாம் வந்து தோல் சீவி வச்சுட்டேன். இதை முள்ளங்கி கேரட் பீன்ஸ் எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு காயெல்லாம் நம்ம வந்து ஆவியில் தானே வேக வைப்போம், அதனால் வேக வச்சு எடுத்துட்டோம்னா சீக்கிரமாக நமக்கு வேலை முடியும் அப்படின்னு சொல்லி நைட்டு காயெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேன். ஃபஸ்ட் எப்போவுமே வந்து நம்ம தொடங்கும்போது ஸ்வீட்டோட தான் ஆரம்பிப்போம். இன்றைக்கி நம்ம அதே மாதிரி ஸ்வீட்டு ஃபஸ்ட்டு கேசரி பாயாசம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பாயாசம் பார்த்திங்கன்னா பருப்பு பாயாசம், ஜவ்வரிசி சேமியா பாயசம், 2 பாயாசம் நான் வைக்க போகிறேன். காலையில் 8 மணிக்கெல்லாம் டிஃபன் வேலையை முடிச்சுட்டு முடிச்சது எங்கள் அத்தையும் எங்கள் அண்ணியும் வந்தாங்க. அப்படியே அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எங்கள் அத்தைக்கு வாங்கி வச்சுருந்த கிஃப்ட்டை கொடுத்தோம். நானும் எங்கள் மாமாவும் போய் ஒன்று வாங்கியிருந்தேன். எங்கள் மாமாவுக்கு ட்ரெஸ் எடுக்கும்போதே எங்கள் அத்தைக்கும் சேர்த்து ஒரு சேரீ எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்போ எங்கள் மாமாவுக்கு தெரிய 3 நாள் நான் ஒரு கிஃப்ட் வாங்கி ஒன்று ஒழிச்சு வச்சுருந்தேன், அந்த கிஃப்ட்டையும் கொடுக்கலன்னு கொண்டு போய் கொடுத்தேன். அது கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டேன், உலகில் விலை மதிப்பில்லாத பொருள் எது, பரிசு எது அப்படின்னு சொல்லி கேட்டேன். இது யாருக்கு அதட்ட சொல்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த கிஃப்ட் அப்படின்னு சொன்னேன். எங்கள் அத்தை உடனே சொன்னாங்க தாய் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த கிஃப்ட்டு எங்கள் அத்தைக்கு தான் நான் வாங்கி வச்சுருந்தேன், அப்போ இருந்தாங்க இது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி கொண்டு கொடுத்தேன். உடனே அவங்க என்னடா அப்படின்னு ஷாக் ஆனாங்க. எல்லாம் சொன்னாங்க தாய் அப்படின்னு சொன்னது எங்கள் மாமாவுக்கு தானே பர்த்டே, எங்கள் வீட்டுக்காரங்களும் எங்கள் அத்தையும் இதுக்கு ஃபோட்டோ நான் ஃப்ரேம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னும் எங்கள் அண்ணி என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் யாருக்கு அதட்ட சொல்லலை. ஏன் எங்கள் அத்தைக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன்னா, இந்த மாதிரி ஒரு தங்கமான பையனை பெற்று கொடுத்தாங்கல்ல, அப்போ அந்த அன்னைக்கு அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன். இன்றைக்கி நாங்கள் இப்படி இருக்கிறது நல்லா இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணமும் எங்கள் அத்தை தான். எங்கள் அத்தை இல்லைன்னா நாங்கள் இப்படி இருந்திருப்போமா அப்படின்னும் எங்களுக்கு தெரியாது. அப்போ மாமா கிஃப்ட் இல்லையே அப்படின்னா மாமா கிஃப்ட் இருக்குது, இப்போ டைம் இல்லை போய் வாங்க. அதனால சரி ஈவினிங்கோ ஆஃப்டர்நூனாக போய் மாமாவுக்கு வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தையோ எங்கள் அத்தையோட அம்மாவும் இதுக்கு ஃபோட்டோ தான் போட்டிருந்தேன். 2 ஃபோட்டோ தனித்தனியாக இருந்தது. எங்கள் அத்தை வந்து இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ அது. சரி எனக்கு சேர்த்து கொடுங்கன்னு கேட்டால் கடையில் வந்து ரொம்ப கிளாத் அடிக்குது ஒரு மாதிரி இருக்குதுமா அப்படின்னாங்க. எனக்கு வேணும்னு சொன்னேன். சரின்னு நைட்டு கொடுத்தேன், மத நாள் ஈவினிங்கே ஃபோன் பண்ணி ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. பயங்கரமாக சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே சாப்பிட உட்காந்தாச்சு. காலையில் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு வந்து இட்லி சுண்டல், இட்லி மஞ்சூரியன், இட்லி சுக்கா, தேங்காய் சட்னி, தக்காளி தொக்கு, கேசடி, பாசிப்பயிறு முளைக்கட்டி வச்சுருந்தேன். எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு லஞ்சுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு, சாம்பார், ரசம், அப்பளம், பஜ்ஜியில் வந்து வாழைக்காய் பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி, கேரட்டு, பீட்ரூட்டு, கொத்தவரங்காய் முருங்கக்காய் பொரியல், பீட்ரூட் சட்னி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா மதியத்துக்கு சமைச்சிருந்தேன். 2 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு எல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி மாமாவுக்கு போய் கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டு நைட் டின்னர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட் டின்னர் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா அவள் வந்து தாளிச்சிருந்தேன், வெங்காயம் இதெல்லாம் போட்டு பிரெட் சில்லி பண்ணியிருந்தேன், கார மசாலா தோசை, கேரட் தோசை, ஆனியன் தோசை, புதினா தோசை, பிரெட் டோஸ்ட் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான் எல்லாம் முழு தொட்டுக்கக்கு வந்து தக்காளி தொக்கு பண்ணியிருந்தேன். உருளைக்கிழங்கு தான் பண்ணலான்னு பார்த்தா டைம் இல்லை, அதனால தக்காளியே பண்ணியாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கேக் வந்தாச்சு.
நான் நினச்ச மாதிரியே 30 வகையான ஐட்டங்களும் செஞ்சு முடிச்சிட்டேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, ஃபீவர், கோல்டு இருந்தாலும் மாமாக்காக செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்டேன். இடையில பார்த்தீங்கன்னா அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். காலையில் ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்தேன், லஞ்சு முடிச்சு ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்தேன். இடையில பார்த்தீங்கன்னா டேப்லெட் எடுத்துகிட்டு தான் வேலை செஞ்சுருந்தேன், என்னால் சுத்தமாகவே முடியல. மாமாவுக்கு வந்து என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுன்னே தெரியல. ஏன்னா மாமா பாசத்துக்கு முன்னாடி எந்த ஒரு கிஃப்ட்டுக்குமே ஈடு இணையாக முடியாது. சரி என்ன வாங்கி கொடுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். மாமா வந்து சரி கோல்டு ரிங்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல்டு ரிங்கு தான் ஒன்று வாங்கி கொடுத்தேன்.